ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு என்ன டாபிக்னு பார்த்தா, இன்னைக்கு வந்து ஏன் இப்பெல்லாமே எல்லாத்து வீட்லேயும் புத்தா ஸ்டாச்சு வைக்கிறதுக்கு பழகிட்டாங்க, அந்த பழக்கம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரைட், இப்போ வாஸ்து அண்ட் ஃபெங் சுய் இது நீங்கள் மஸ்ட் தெரிஞ்சுக்கணும். வாஸ்து வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம், ஃபெங் சுய் வந்து சைனீஸ் பார்த்துட்ருக்காங்க. இப்போ வாஸ்து என்னன்னு கேட்டிங்கன்னா சயின்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர், பட் ஃபெங் சுய் என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஆஃப் ஆர்ட். இப்போ ரெண்டு போட்டு குழப்பிக்காதீங்க. வாஸ்து வந்து நம்ம பூமி பூஜை போடுறதுலேருந்தே நம்ம வாஸ்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம், பட் அவங்க வந்து அப்படி பார்க்க மாட்டாங்க, சைனீஸ் பீப்புள் அப்படி பார்க்க மாட்டாங்க. நம்ம ஒரு சைட்டு வாங்கிட்டோம், பூமி பூஜை போடுறதுனா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி பூமி பூஜை போடுவோம் இல்லையா, அப்போவே நம்ம வாஸ்து பார்த்து தான் போடுவோம், இந்த இடத்துல தான் போடணும் அப்படின்னு இருக்குது, அங்கே தான் நம்ம போடுவோம். பட் ஃபெங்ஷு அப்படி கிடையாது, அவங்க வீடு கட்டினதுக்கப்புறம் உள்ளே வாங்கி வைக்கிற பொருளை வச்சு அவங்க வாஸ்து பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிஷ் டேங்க் வைக்கிறது, இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் வைக்கிறது, அதெல்லாமே பில்டிங் அப்புறம் வாங்கி வைக்கிறதுல தான் அவங்க வாஸ்து பார்க்குறாங்க. நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம வாஸ்து பார்க்குறோம். ஸோ இது ரெண்டும் தான் வித்தியாசம், இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இது தான். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, வாஸ்து வேறு, ஃபெங் சுய் வேறு. ஃபெங் சுய் இப்போ வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெல் மாதிரில கட்டுவாங்க இல்லையா, அதெல்லாமே ஃபெங் சுயிலேருந்து வந்தது. சரி ஓகே, இப்போ ஏன் புத்தா ஸ்டேச்சு கொஞ்ச நாளாக வச்சிட்ருக்காங்க எல்லாரும்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா யாருமே இந்த புத்தா ஸ்டேச்சு வைக்க மாட்டாங்க. ஒரு கிருஷ்ண ஸ்டேச்சு வைப்பாங்க, இல்லாட்டி விநாயகர் ஸ்டாச்சு வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இப்போ வந்து ஒரு ட்ரெண்டு மாதிரி ஆயிடுச்சு, எல்லாரும் புத்தா ஸ்டாச்சு வைக்கிறாங்க. அது எங்கிருந்து வந்தது? இந்த பழக்கம் ஃபெங் சுயிலிருந்து தான் வந்தது. அவங்க தான் புத்தா ஸ்டாச்சு, அப்புறம் தான் டிராகன் ஸ்டாச்சு, டாட்டாய் ஸ்டாச்சு, இந்த மாதிரி எல்லாமே ஃபெங் சுய் தான் வைப்பாங்க. ஐ மீன் சைனீஸ்லேருந்து தான் ஃபெங் சுய் வந்தது, அவங்க தான் இந்த மாதிரிலாம் வைப்பாங்க. சரி, புத்தா வைக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது. சரி, இந்த புத்தாவை நம்ம எங்கெல்லாம் வைக்கலாம், எப்படி வைக்கலாம், எந்தெந்த புத்தாவை எங்கெங்கே பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் புத்தா வாங்குறதுக்கு போகிறக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு லாஃபிங் புத்தாவை வாங்கிக்கோங்க. லாஃபிங் புத்தா வந்து அது நம்மளுக்கு ஒரு ஹெல்த்து வெல்த்து ரெண்டுமே தரக்கூடியது, அதனால் ஒரு குட்டியான லாஃபிங் புத்தா ஸ்டாச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய புத்தா வாங்கலாம். இப்போ புத்தா வாங்கியாச்சு, ஒரு பெரிய புத்தாவே வாங்குறீங்க, அது எங்கெல்லாம் வைக்கக்கூடாதுன்னா தரையில் வைக்கக்கூடாது. நம்ம இப்போ நின்றுருந்தோம்னா நம்மளோட பார்வை நம்மளோட கண்ணுக்கு ஈக்குவலாக வைக்கலாம், இல்லாட்டி நம்மளை விட கொஞ்சம் ஹைட்டாக வைக்கலாம். நம்மளை விட கீழே வைக்கக்கூடாது, நம்மளோட ஹைட்டை விட அந்த புத்தாவோட ஸ்டாச்சு வந்து ஹைட் கம்மியாக இருக்கக்கூடாது. அது ஏன்னு கேட்டால் நம்ம அது வந்து அவமதிக்கிற மாதிரி அர்த்தம், புத்தாவை நம்ம அவமதிக்கிற மாதிரி அர்த்தம். அதனால ஒரு ஏதாவது டேபிள் மேலே வைக்கலாம், இல்லாட்டி அந்த புத்தா ஸ்டாச்சு வைக்கிறதுக்குனே ஒரு ஸ்டாண்டு மாதிரிலாம் வச்சுருக்காங்க, அந்த மாதிரியெல்லாம் வச்சு நீங்கள் அது மேலே புத்தா ஸ்டாச்சு வைக்கலாம், தரையில் வைக்கக்கூடாது. வீட்டோட என்ட்ரன்ஸ் அந்த செப்பல்ஸ் எல்லாம் விடுவோம் இல்லையா, அங்கே வைக்கக்கூடாது. கிச்சனில் வைக்கக்கூடாது, பெட்ரூமில் வைக்கக்கூடாது, பாத்ரூமில் வைக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் புத்தா சிலை நம்ம வைக்கக்கூடாத இடங்கள். சரி, எங்கெல்லாம் வைக்கலாம்? லிவ்விங் ரூமில் வைக்கலாம். நல்ல பெரிய ஸ்டாச்சுவாக வாங்கி லிவ்விங் ரூமில் வச்சா, இப்போ நிறைய கெஸ்டெல்லாம் வந்தாங்கன்னா அந்த சோஃபாவில் உட்காருவாங்க, நிறைய பேர் நம்ம லிவ்விங் ரூம் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்படி அந்த புத்தா சிலை வைக்கும் போது அந்த அந்த சிலையை நம்ம பார்க்கும்போது வந்திருக்கவங்க நெகட்டிவ் தாட்ஸோடு வந்திருந்தாங்க கூட அது அப்படியே அழிஞ்சு போயிடும். கண்டிப்பாக அந்த ஸ்டாச்சு பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம நல்ல ஒரு அமைதியான அமைதியின் சொரூபமான ஒருத்தர் வர்றாங்க நம்ம வீட்டுக்கு, நம்ம ரொம்ப கோபத்தில் இருக்கோம், அவர் வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் அவங்க கூட பேசின உடனே நம்மளுக்கு அந்த கோபம் தணிஞ்சு 100% இருக்கிற கோபம் வந்து 80% மாறிடும். ரைட்,
அதே கான்செப்ட் தான் இந்த புத்தா ஸ்டாச்சு வைக்கிறதுல இருக்கு. அந்த புத்தாவை நம்ம பார்த்துட்டே இருக்கிற மாதிரி வைக்கணும். ரெண்டாவது, அதை பார்த்தோன்னா நம்மளுக்கு அப்படியே அந்த கோபமெல்லாம் தணிஞ்சு நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே கம்மியாயிரும். இதுதான் புத்தா ஸ்டாச்சு வைக்கிறதுல ஒரு நோக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க படிக்கிற இடம் இருக்குல்லையா, ஸ்டடி ரூம், ஸ்டடி ரூமில் அந்த டேபிள் மேலே வைக்கலாம். அந்த குழந்தை அந்த ஸ்டாச்சு பார்த்துட்டே படிக்கிற மாதிரி வைக்கலாம், இல்லாட்டி அந்த ஸ்டடி ரூம்லேயே ஷெல்ஃபில் வைக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு அந்த அகாடமிக் கோல் வந்து அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக புத்தா ஸ்டாச்சு ஹெல்ப் பண்ணும். மற்ற தாட்ஸ் எதுவும் வராது. அந்த ஸ்டாச்சு பார்க்கும்போது அவங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கார்டனில் வைக்கலாம், இல்லாட்டி நீங்கள் மெடிடேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ரூம் வச்சுருந்தீங்கன்னா அங்கே வைக்கலாம். புத்தா வந்து மெடிடேட் பண்ணுற மாதிரி அந்த ஸ்டாச்சுவை மெடிடேஷன் ரூமில் வையுங்க, அல்லது கார்டனில் வையுங்க. புத்தா ஸ்டாச்சு ஒரு பிளஸ் பண்ணுற மாதிரி ஸ்டாச்சு வந்துன்னா வர இப்படி அந்த மாதிரி ஸ்டாச்சு வந்துன்னா பூஜை ரூமில் வையுங்க. ஸோ இதெல்லாம் தான் புத்தா ஸ்டாச்சு வைக்கிற முறை. நீங்கள் வாஸ்துவும் ஃபென்ஸையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அந்த வாஸ்து வேற, ஃபென்ஸும் வேற. இப்போ இந்த வாஸ்துவில் வந்து வடக்கும் கிழக்கும் ரொம்ப மங்களகரமான திசைன்னு சொல்லுவோம், பட் ஃபென்ஸு இல்லை, அது வந்து மங்களகரமான திசை இல்லை. இப்போ வாஸ்துவில் வந்து ரைட் சைடு கிச்சனில் வந்து ரைட் சைட் ஸ்டவ் வச்சுட்டு லெஃப்ட் சைடு வந்து சிங்க் வைப்போம், அவங்க அப்படியே ஆப்போசிட்டாக தான் வைப்பாங்க. ஸோ வாஸ்து ஃபென்ஸு வேற வேற. நம்ம தான் அதுலேருந்து நிறைய தத்தெடுத்து இது பண்ணிகிட்ருக்கோம். ஃபிஷ் டேங்க் வளர்த்துறதும் கூட நம்ம அவங்ககிட்டருந்து, அந்த ஃபென்ச்சுவேட்டிருந்து தான் நம்ம அந்த பழக்கத்தை கொண்டு வந்துட்டோம். ஃபிஷ் டேங்க்குமே 8 கோல்டு ஃபிஷ், ஒரு ஃபிஷ்ஷு வந்து பிளாக் ஃபிஷ்ஷாக இருக்கணும். அதாவது 9 வந்து அவங்களுக்கு ராசியான நம்பர். ஸோ அந்த கணக்கில் அவங்க வைக்கிறாங்க, 8 கோல்டு ஃபிஷ்ஷு, 1 பிளாக் ஃபிஷ் அப்படி வைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இங்கே நம்ம ஃபெங்ஷுவேட்லேருந்து கற்றுக்கிட்ட சில விஷயங்கள். அந்த டோருக்கு முன்னாடி அந்த என்ட்ரன்ஸில் வந்து அந்த பெல் மாட்டுவாங்க இல்லையா, அதெல்லாமே ஃபெங்ஷுவேலேருந்து தான் வந்தது. இப்போ லிவிங் ரூமில் வந்து நீங்கள் எப்படி வந்து புத்தா ஸ்டாச்சு வைக்கலான்னா, பெரிய சிலை வாங்கிட்டு வந்துட்டீங்க, புத்தா சிலை, அதை வந்து மெயின் டோரை பார்த்த மாதிரி வைக்கணும். இப்போ யாராவது அந்த மெயின் கதவை ஓப்பன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு அந்த புத்தா ஸ்டாச்சு தான் இருக்கணும், புத்தா ஸ்டாச்சு தான் தெரியணும். அப்போ தான் அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிடும், நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் வித்தியாசம். நீங்கள் புத்தா ஸ்டாச்சு தாராளமாக வைக்கலாம், பட் கரெக்டான இடத்துல வச்சு. ஒரு நல்ல விஷயத்துக்காக வைக்கிறீங்க, ஸோ அது கரெக்டான இடத்துல வைங்கன்னு தான் சொல்கிறேன் நான். ஓகே கைஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். தெரிஞ்ச உண்மைகளையும் பேசுவோம், நமக்கு தெரியாத உண்மைகளையும் பேசுவோம். அதுவரை டாடா, பை பை, டேக் கேர்.